வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ், நான் உங்கள் ரகுமான். இந்த வாரம் நடக்க போகிற சம்மர்ஸ்லாமுடைய மேட்ச் கார்டு ப்ரிடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். சரியாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை August 4 4:30 மணிக்கு ப்ரீ ஷோவும் 5:30 மணிக்கு மெயின் ஷோவும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபி வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் ஜியோ சினிமாலையும் பார்க்கலாம், சோனி லிவ்லையும் பார்க்கலாம், இதை தவிர்த்து டிவிலையும் பார்த்துக்கலாம், வாட்ச் ப்ரோ ரெஸ்லிங் .com பார்த்துக்கலாம், ஏர்டெல் எக்ஸில் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கான ப்ரிடிக்ஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ஏப்பா நீ வந்து டேட் அண்ட் டைம் சொன்ன, நாங்கள்லாம் வந்து லைவாக பார்க்குற ஆள்கள் கிடையாது, தூங்கிட்டு இருப்போம், வேலைக்கெல்லாம் போவோம். அந்த ரிப்பீட்டட் டைமு இதெல்லாம் பற்றி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிப்பீட்டட் டைமு இந்த வாட்ச் ப்ரோ ரெஸ்லிங் .com எப்படி பார்க்குறது இதெல்லாம் பற்றி நம்ம ரெஸ்லிங் கிங் 2 சேனலில் நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க, எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எந்த மேட்ச்சை பார்ப்போம்? ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குந்தர் வெர்சஸ் டேமி பீஸ். இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா குந்தரை பற்றி முதல்ல பார்க்கலாம். குந்தர் வந்து இன்டர் கண்டக்கல் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா அவர் வந்து புதுசாக வந்து ஒரு சப்மிஷனை யூஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரு கெடுக்கு பிடினே சொல்லலாம். அதை போட்டாலே பார்த்தீங்கன்னா ஆப்னர் வந்து மயங்கி போ உழுதுற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் வின் பண்ணதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் ஒரு மேட்ச் விளையாடுந்தார் ஃபின் பேலர் கூட, அதில் கூட அந்த கெடுக்கு பிடியை போட்டு தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பார். ஒரு டாமினேட்டான ஒரு கேரக்டராக இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ டேமியன் பீஸ் கூட மோதும்போது கண்டிப்பாக அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் சொல்லலை, படம் நடத்தப்பாங்க. டேமியன் பீஸை பார்க்கலாமே. எஸ்என் மணியில் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹைச்சோடைய ஃபேவரேட்டான காயாக இருக்கிற டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத உச்சத்துக்கு போயிட்டார். அவரை யாருமே தொட முடியல. இப்போ சமீபத்தில் டேமியன் பீஸாக இருக்கட்டும், குந்தராக இருக்கட்டும், யார் பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் கூட மோதினாலும் அதுக்கு சளைக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. தான் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை நிரூபிச்சுட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து நியூ சாம்பியன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டேமி விசும் டைட்டில் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ரோ குந்தர்கிட்டலாம் அவர் நிற்க முடியுமா கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட குந்தரையே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வீழ்த்திருக்காரு இஜியோட ரகவா. யாராலுமே வீழ்த்த முடியாத குந்தர். அப்படி இருக்கும்போது இவர் வீழ்த்ததுக்கு வாய்ப்பு இல்லையா, அதனால் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ குந்தர் வந்து சாம்பியன் ஆக முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேமி பீஸை வந்து டபிள்யூபி ஒரு நல்ல பொசிஷனில் காட்டுறாங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் குந்தர் ரெண்டு பேரும் சாம்பியன் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான சாம்பியன் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரையும் சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி டிஃபெண்டிங்கு இவங்கள்டருந்து டைட்டிலை பிடுங்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பொறாமப்படுற அளவுக்கு ஒரு டைட்டில் ரேஞ்சின் இருக்கிறோம். அது டேமி பீஸ்கிட்ட இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு மோதனை எல்லாமே வந்து டஃப்பான ஆப்னண்ட்டு. கோடி ரோட்ஸு மாதிரி நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்னண்ட் இல்லை. இதில் தோற்று போயிடுவார்ப்பா. ட்ரூ மேக்கிண்டர் கூட தோற்றுடுவார், செத்ருவான்ஸ் கூட தோற்றுவாரு. இப்படி அடுத்தடுத்த ஆப்பனன்ஸை பார்த்தீங்கன்னா இவர் தோற்றுடுவார் நம்ம கணிக்கிற மாதிரியான ஒரு ஆர்ட்ஸில் ஆப்பனன்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்களையும் வீழ்த்தி தான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறத டேமி பீஸ் வந்து நிரூபிச்சிருக்காரு. அதனால் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டேமி பீஸ் வந்து அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டேமி பீஸுக்கும் ஃபின்ஃபேலருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்காக டேமி பீஸ் அது வரைக்கும் சாம்பியனாக இருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு டேமி பீஸோட டைட்டில் ரீஜின் பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸ் அடிப்படையிலையும் இந்த மேட்சில் வந்து குந்தர் வந்து நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, டேமி பீஸ் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணுவாங்களே டேமி பீஸுக்கு, அதை மாட்டேன் பார்த்தீங்களா. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஇ உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் லீ மோர்கனுக்கும் ரியா ரெப்ளிக்கும் நடக்கிற ஒரு மேட்ச்சு. ரியா ரெப்ளி மெடிக்கலி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்யூர் ஆகலை, அதனால் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் முக்கியமான ஆளே கேட்டிங்கன்னா டாப்ளிங் சூரியா தான். ஏதாவது ஒன்று பண்ணுவாரா இல்லாட்டா அவர் பண்ணுற விஷயம் வந்து லீ மோர்கனுக்கு சாதகமாகுமையான்னு தெரியுமதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வந்து லீ மோர்கன் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரியா ரெப்ளிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது அந்த உதவியை உபத்திரமாகி லீ மோர்கன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓஹோ அவங்க ஆல்ரெடி சாம்பியனில், அதனால் அவங்க சாம்பியன்ஷிப்பை ஸ்டீல் ரீட்டைன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நைட் ஆஃப் சாம்பியனில் எப்படியாவது லீ மோர்கனை தோக்கடிக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் ஆனால் டாமினிக்குடைய அந்த ஒவ்வொருத்தருமே உதவியாகி லீவ் மோர்கன் சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லீவ் மோர்கன் தான் டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாங்க.
மேபி உங்களுக்குள்ள ஃப்யூச்சரில் ஃபியூட் பயங்கரமாக டெவலப் ஆகுறதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். ஏன்னா லீவ் மார்கனுக்கும் ரியா ரெப்ளிக்குமான ஸ்டோரிலேயும் இதோட முடியாது போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா பேட் பிளட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் கூட உங்களுக்குள்ள மேட்ச் கண்டினியூ ஆகும். அதனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்குவோம். சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்குள்ள நடக்கிற மேட்ச் வந்து ஒரு ஆரம்ப மேட்ச் தான். அதனால் இப்போதைக்கு ரியா ரெப்ளி வந்து அகெயின் சாம்பியன் ஆக போகிற வாய்ப்பு கிடையாது. லீவ் மார்கன் தான் உங்களுடைய சாம்பியன்ஷிப்பை ரீடெயின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மேட்ச்சு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இது நயா ஜாக்ஸுக்கும் பெய்லிக்கும் நடக்குது. இதில் டிஃபினியும் இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட உமன்ஸ்க்கான மனித பேங்க் இருக்குது. சமீபத்தில் டிஃபினி வந்து தான் வந்து ஒரு புதுசாக ஒரு மனித பேங்கை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்கக்கிட்ட மனித பேங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். யுவன் டிவிஷனில் இது வரைக்கும் யாருமே ரசல்மினியாவில் பார்த்திங்கன்னா மனித பேங்கை கேச்சிங் பண்ணதில்லை. அதனால் மேபி பார்த்தீங்கன்னா டிஃபினியை நெக்ஸ்ட் இயர் ரசல்மினியா வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அது கிடப்பில் இருக்கட்டு. இப்போது நயா ஜாக்ஸ் வெர்சஸ் பெய்லி, இதில் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெய்லி வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் கூட போது நம்ம மேட்ச்சில் நயா ஜாக்ஸ் ரொம்பவே க்ளீனாக பெய்லியை வின் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக வந்து நயா ஜாக்ஸ் வந்து பெய்லியை பிட்ஃபால் பண்ணி வின் பண்ணிடுவாங்கன்னு. பட் ஆனால் அந்த மேட்ச்சில் டிஃப்ரி வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும் விதமாக, பெய்லிக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக இல்லாமல் நயா ஜாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக வரும்போது அந்த ஹெல்ப்பே உபத்திரமாகி ரோல் அப் முறையிலையோ அல்லது ஏதாவது முறையிலையோ பெய்லி வந்து அவங்கள டைட்டில் ரீடெயின் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நியூ சாம்பியனாக நயா ஜாக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நயா ஜாக்ஸ் டபிள்யூபிளிக்கு வந்ததுக்கப்புறமா எந்த விதமான பெரிய டைட்டிலையும் வின் பண்ணலை. அதனால் மேபி அவங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வெல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னுடைய ப்ரெடிஷன் ரெண்டு பேருக்கும் நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் ஒருத்தருடைய பேரை தான் சொல்லியாகணும் அப்படிங்கிறதுனால நான் பெய்லியோட பேரை சொல்கிறேன்ப்பா. அடுத்த மேட்ச்சு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, ப்ரான் பிரேக்கர் வெர்சஸ் சாமி ஜயன். சாமி ஜயன் இதே மேட்ச்சை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மனித பேங்க் மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக ப்ரான் பிரேக்கர் வின் பண்ணார். இப்போது அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய நேரம். ப்ரான் பிரேக்கர் ஒரு பெரிய அறினால் ஆடியன்ஸ் மத்தியில் சாம்பியன் ஆக்குனா அவரோட ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது வரைக்கும் ப்ரான் பிரேக்கர் வந்து இவ்வளோ க்ரௌடு இருக்கிற மத்தியில் சண்டை போட்டது கிடையாது. ராயல் ரம்பிள் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறமா ரசல்மினியா டைம்லாம் அவருக்கு மேட்ச் இல்லைல்ல, இப்போ தான் அவருக்கு ஒரு நல்ல மேட்ச் கொடுத்துருக்காங்க சம்மர் ஸ்லாமில். அதனால் அவர் வின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரான் பிரேக்கரை ஃபியூச்சர் ஆஃப் டபிள்யூபிஆ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ரான்ஸ் ஸ்டோமர் மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி டபுள் ஹெச் ஆசைப்படுறாரு. அதனால் சாமி ஜெயினை எதிர்கொண்டு நியூ இன்டர் கணக்கல் சாம்பியனாக ப்ரான் பிரேக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாமி ஜெயின் ஜெய ஊசோ ரெண்டு பேருமே சேர்ந்து டாக்டீமாக சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்கொண்டு சமீபத்து பக்க காலமாக பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப் தோற்றதுக்கப்புறமா ஜெய ஊசோ கூட சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட்டை இருக்கிற அந்த டாக்டீம் சாம்பியன்ஷிப்புக்காக கூட இவங்க மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ப்ரெடிக்ஷன், இந்த மேட்ச்சில் வந்து ப்ரான் பிரேக்கர் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக. ட்ரூ மாக்கின்டர் விசிஸ் சிஎம் பங்கு, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நார்மல் மேட்ச் கிடையாது, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நம்ம செத்ரோல்ஸ் இருக்கிறாரு. அதனால் கலக்கம் எப்படி வேணாலும் அமையலாம். இந்த மேட்ச்சில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. இதில் ரூமர்ஸ் மற்றவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ரசலிங் வெப்சைட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து வெல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சிஎம் பங்க் வெல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைல முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தான். ரெஃப்ரியாக இருக்கிற செத்ரோயன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லையை மீறி இன்னொருத்தர் அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே சண்டை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நடக்க போகிற ஷோஸில் பார்த்தீங்கன்னா செத்ரோயன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்குக்கும் ட்ரூ மாக்கின்டர் வெர்சஸ் செத்ரோயன்ஸுக்கும் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாமா? அதுக்கான ஒரு ஹிண்டிங் கூட இப்படி ஆரம்பித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இந்த மேட்ச்சில் வந்து ட்ரூ மாக்கின்டர் வந்து ஒரு கட்டத்தில் செத்ரோயன்ஸை அடிக்க போகிறார் வைங்களேன், செத்ரோயன்ஸ் வந்து என்ன பண்ணுவார், அவருடைய ஃபினிஷரை ட்ரூ மாக்கின்டருக்கு போடுவார். அப்போது சிஎம் பங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவார். அப்போது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கின்டருக்கும் செத்ரோயன்ஸுக்குமான ஃபீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி சிஎம் பங்க் ஏதாவது ரெஃப்ரிகிட்ட வம்பு பண்ணும்போது செத்ரோயன்ஸ் வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ணார்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ட்ரூ மாக்கின்டரும் வின் பண்ணலாம். அப்போ அப்கமிங் ஷோஸில் சிஎம் பங்குக்கும் செத்ரோயன்ஸுக்கும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபியூட் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரிசல்ட் சொல்கிறேன்னா, யாருமே வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, இதோட டிஸ்குவாலிஃபைல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க மூணு பேருக்குள்ள ட்ரிபிள் ட்ரெட் ஃபியூட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா டபிள்யூபி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, ட்ரிபிள் ட்ரெட்டாக ஒரு ஃபியூட் க்ரியேட் பண்ணணும்னு. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் யாருமே வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. எப்பா இன்னொரு நியூஸும் படித்தேன்ப்பா, என்ன தெரியுமா, இந்த மேட்ச்சில் வந்து ட்ரூ மாக்கின்டயரை ஹெல்ப் பண்ணும் விதமாக செத்ரோயன்ஸ் மாறினார்னா செத்ரோயன்ஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டராக மாறிடுவார். அப்போது சிஎம் பங்குக்கும்
செத் ரோலன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்கலாம், ட்ரூ மெக்இன்டர் வந்து இந்த ஃபியூட்லேருந்து விலகிடுவார். அப்போது ட்ரூ மெக்இன்டருக்கு பதிலாக செத் ரோலன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு பயங்கரமான ஃபியூட் போகும். அப்போ இவங்களுக்குள்ள அப்கமிங்ஸில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்க்கலாம், அதில் சிஎம் பாங் வந்து ஃபேஸாகவும் செத் ரோலன்ஸ் வந்து ஹீலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்பட்டிருக்குது. சரி, நிறைய ரூமர் சொல்லப்படுது, அதனால் இந்த மேட்சில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கணிக்க முடியும். அதுக்கப்புறமா அமெரிக்க லோகனாத நம்ம லோகன் பால் வெர்சஸ் லே நயட். இந்த மேட்ச்சில் லோகன் பால் வந்து 250 நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்தும் ரெண்டு டைட்டிலையும் டிஃபெண்டிங் பண்ணியிருக்க டைட்டில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை 250 நாளாக ரெண்டே ரெண்டு டைட்டில் டிஃபெண்டிங் தான் அப்படின்னா பெரிய விஷயம் தானே. ஒரு காலத்தில் இந்த மனசை வந்து ரோமன் ரீட்ஸ் கிண்டல் அடித்தார், இப்போ இவரை எல்லாரும் கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவர் டபிள்யூபிள்யூல கான்டாக்ட் சைன் பண்ணும்போதே பாட்டை மருந்து சண்டை போட்டார். லோகன் பால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து அவருடைய ஹோம் டவுனில் மோதுறாரு, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கான சப்போர்ட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் எல்லா நைட்டுடைய எரா இது, எல்லா நைட் பல தடவை சாம்பியன்ஷிப் ஆகும் போது தோத்து போயிட்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அன்டிஸ்பியூட் டைட்டிலுக்குலாம் மோதினார்லப்பா, இதில் மட்டும் அவர் தோத்து போயிட்டார்னா அவருடைய மார்க்கெட் வந்து டவுன் ஆயிரும். அதுக்கான காரணம் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, எஸ் மூமெண்ட் மாதிரி இப்போ எல்லா நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஏழாக போட்டுட்ருக்காங்க. ஏன், நான் கூட தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் அவர்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் கொடுத்தா நல்லாயிருக்கும். மெயினான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் தான் கொடுக்க முடியாது, மிட்காட்டில் இருக்கிற இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா கண்டிப்பாக ஒரு ரசல் மினி வரைக்கி அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டிடுவார், அவருடைய காலத்தை கொஞ்சம் ஓட்டிக்குவார். அவருக்கும் பேப்பர் சில மேட்ச் கிடைக்கும், டைட்டில் டிஃபெண்டிங் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வின் பண்ண நல்லாயிருக்கும். லோகன் பால் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மோதாண்டாமா, அப்போ தான் அன்டிஸ்பியூட்டில் கூட மோதணும், அப்புறம் என்னது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு மோதணும், அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ஒருக்க டிஃபன் பண்ணணும். இந்த மாதிரி முக்கியமான வேலைலாம் லோகநாதனுக்கு இருக்குல்ல, அதனால் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்இ யூனிவர்சல் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டாக நடக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ராலியன்ஸ் மேட்டோலையும் சோலோ சிக்காவுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு மேட்ச் பார்த்துருக்குறோம். இது அவங்களுக்குள்ளே நடக்கிற மூணாவது மேட்ச் நடக்கிறேன். ஒரு மேட்ச்சில் வந்து சோலோ சிக்காவை வீழ்த்தினார். ஓ, நான் சொல்ல மாட்டேன், இது லைவ் ஷோஸில் கூட நடந்திருக்குது. இந்த மேட்சை வந்து டபிள்யூபிள்யூ வந்து மெயினாக சம்மர் ஸ்லாமோட மெயின் இவெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணமே ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக தாங்க. இந்த மேட்ச் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வர வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது. மேபி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவோ அல்லது இடையிலேயே பிளட் லைன் வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுற கோடி சோலோ சிக்கோ தோக்குற நேரத்தில் இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்காக கோடி ரோட்ஸை காப்பாற்றுறதுக்காக ரேண்டி அட்டன் கெவின் ஓவன்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேண்டி அட்டன் கெவின் ஓவன்ஸையும் இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நம்ம ட்ரைபிள் ஜி ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் ஹீலாக வருவாரா ஃபேஸாக வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்ஸு. இன்னொரு ஹைலைட் என்னென்னா ராக் வேற வரேன்னு சொல்லியிருக்காரு. டோட்டலி ரிட்டர்ன்ஸுடைய மையமாக பார்த்திங்கன்னா இருக்க போது இதில் ஷார்லெட் ஃபேருடைய பேர்லாம் அடிபட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு பேப்பரியாக தான் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் இவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனுக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவர்னஸில் கவனிக்கோங்க. சரி, இது என்னுடைய ரிசல்ட் அண்ட் ப்ரிடிக்ஷன்ப்பா, நான் சொல்லிட்டேன். இந்த மேட்சில் வந்து கோடி ரோட்ஸ் தான் வந்து அவருடைய டைட்டிலில் வந்து ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ரேண்டி ஆர்டன் கூட தான் ஒரு பயங்கரமான ஃபியூட் இருக்குது, அதனால் இப்போதைக்கு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவார். சரிங்களா, ரஸ்லிங் கிங் 2.0 சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.